இனிமே ஜிவி பிரகாஷ் படங்களில் நடித்தா மட்டும் போதும், மியூசிக் கூட பண்ண வேணான்னு அவங்க வீட்டம்மா சொல்கிறாங்களாம். அந்த அளவுக்கு ஜிவி பிரகாஷ் ஒரு படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு ஒரு யூத் ஆடியன்ஸ் குரூப் இருக்குது. ஜிவி பிரகாஷை பற்றி பேசுகிறதுக்கு அட்லி மாதிரியான யூத் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னி வரைக்கும் இசையமைச்ச படங்களில் எல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ் படங்கள் தான் அதிகம். நடிக்கிறத ஹாபியாக தொடங்கின அவருக்கு இன்னைக்கு ப்ரொஃபஷனல் நடிகராகவே மாறிடுற அளவுக்கு அவருக்குன்னு டைரக்டர்ஸ் வரிசையாக ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய டைரக்டர் தங்களோட படத்துக்கு பிரகாஷை தேடிட்டு வர்ற அளவுக்கு தயாராக இருக்காருன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டின்னு ஏதோ ஒன்று அவங்கள ஈர்த்திருக்குன்னு தானே அர்த்தம். சிவா மனசில் சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க படங்களை தொடர்ந்து எம் ராஜேஷ் இப்போது ஜிவி பிரகாஷை இயக்குறாரு. இவர் இவரோட டீமான ஆர்யா சந்தானத்தை விட்டு வெளியே வந்து பிரபலமான ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் உதயநிதி ஸ்டாலினோட வந்தவர் இப்போ ஜிவி பிரகாஷ் குமாரோட கடவுள் இருக்கான் குமார்னு ஒரு கலக்கலான படத்தை தந்தார். அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்தே படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு கூடிருச்சு. படமும் பெருசாக தப்பு பண்ணலன்னு பேசிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் குமாரை இசையமைப்பாளராக தெரியும், சமீப காலமாக நடிகராக தெரியும், அவருடைய காதல் மனைவி பாடகி சைந்தவியை காதலிச்சு கல்யாணம் பண்ணவர்னு தெரியும், அவரோட மாமா யாருன்னு தெரியும், அவர் பிரபல பின்னணி இசையமைப்பாளர் ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஏ ஆர் ரஹ்மான் ரோஜா படத்தில் டைரக்டர் மணிரத்னத்தால் அறிமுகம் செய்யப்பட்டு இசையை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போனவர்னு தெரியும். ஆனால் அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் ஜிவி பிரகாஷ்னு எத்தனை பேருக்கு தெரியும். டைரக்டர்ஸ் எல்லாரும் நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கிற கதாபாத்திரம்னா கூப்பிடு சிவாஜின்னு கூப்பிடுற நிலமையில தான் இருந்தார் இந்த சிவாஜி கணேசங்கிற சூரக்கோட்டை சூப்பர் ஸ்டார். அரசியலில் வேணால் ஜெயிக்காமல் போயிருக்கலாம், ஆனால் மக்கள் மனசில் மெகா நடிகராக எப்போவுமே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருந்தவர் சிவாஜி. அதனால தான் ரெண்டாவது இன்னிங்ஸில் கூட, அதாவது முதல் மரியாதை, தேவர் மகன் போன்ற படங்களில் கூட ஜெயிக்க முடிஞ்சது அவரால். சிவாஜியோட ரெண்டு பிள்ளைங்களுமே கிங்குங்க தான். மூத்தவர் ராம்குமார், இளையவர் பிரபு. ராம்குமார் அப்பாவோட சிவாஜி ஃபிலிம்ஸ் வேலைகளை கவனிக்க நடிப்புக்கு வாரிசாக ஏதாவது ஒரு புள்ள அப்பாவுக்கு தப்பாமல் போறக்கும்னு சொல்கிற மாதிரி சிவாஜியோட ரெண்டாவது புள்ள பிரபுவும் சங்கிலி படத்திலிருந்து ஸ்டாராக ஆரம்பித்தார். அப்பா நடிச்சே மயக்கின தமிழ்நாட்டை இவர் சிரிச்சே மயக்கினார். பிரபுவோட படங்களில் பெருசாக கதையை சொல்லி போரடிக்க வச்சு வர்ற ரசிகர்களை அப்பா பேரை சொல்லி அழ வைக்கிற பேட்டன்லாம் இருக்காது. என்டர்டெயின்மெண்ட் மீடியாவை எல்லா விதத்திலையும் ரசனையாக்கி தியேட்டருக்குள்ளே காசு கொடுத்து வர்றவனை திருப்திப்பட வச்சு அழகு பார்த்தாரு பிரபு. விஜய் சேதுபதி, ஒரு சீரியலில் துக்கடா கதாபாத்திரத்தில் நடித்தவங்கள கூட நீனை பெரிய ஹீரோ ஆயிடுவியா அப்படின்னு யாருமே கேட்டக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு சீரியலில் சின்ன ஒரு வேஷத்தில் நடித்த விஜய் சேதுபதி தான் இன்றைக்கி தனக்குன்னு ஒரு ரூட் போட்டுக்கிட்டு, தன்னோட படங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் குரூப்பை சேர்த்துக்கிட்டு, 2-2-4-4-4-8 தன்னோட கிராஃபை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு வந்து முதல் இடத்துக்கு கியூல நிற்கிறார். பிசா சூதுக்கவும் இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, சேதுபதி ஐபிஎஸ், நானும் ரவுடி தான், பண்ணையாரும் பத்மினியும், தர்மதுரை உட்பட எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும் அவரோட உழைப்புங்கிறது தனியா தெரியும். படம் ஓடுது ஓடலன்னு எல்லாம் மீட்டர் கிடையாது, விஜய் சேதுபதி படமா மேட்டர் இருக்கும்னு ஆடியன்ஸ் அவனா ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டான். இப்படி ஒரு மிரட்டலான ஹீரோவா யாரு துணையும் இல்லாம கெத்தா வளர்ந்துட்டு வர்ற விஜய் சேதுபதி இதுவரைக்கும் யாரும் பண்ணாத மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண போறாரு. யாரோட படத்துலன்னு கேட்டா இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. ஆரண்ய காண்டம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் சினிமாவோட திருப்பு முனை படம் அது. அந்த படத்தோட இயக்குனர் குமார ராஜா தியாகராஜன் பல நாட்டு மக்களோட ரசனையை தமிழ் படம் பக்கம் திரும்ப வச்சவர். அந்த டைரக்டர் படம் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காராம். வித்தியாசமான இயக்குனருடன் வித்தியாசமான ஹீரோ விஜய் சேதுபதி சேர்றதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.